Hi friends, ellarku vanakkam. Naan unga Vignesh. Indha video group 2 2a may 21 exam nadakka pogudhu. Innilirundhu innum 15 naal rendu vaaram mattum dhaan irukku. Indha rendu vaaram eppadi effective ah use pannalam, revision endha maari pannalam, mock test endha maari attend pananum, indha maariyana basic tips nama vandhu pinaga paakalam. And neenga oru plan la vandhu poigittu irupeenga, andha plan pakkava irukku samaya poigittu irukkindra pachathila neenga deviate aagi inga vandhu pinaga vara vendi avasiyame kedaiyadhu. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே படிச்சிருக்கேன் பட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு வாரம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் வீடியோ வந்து பிடக்க பாருங்கள். சரியா? ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும். இதை வந்து பின்னாக்க மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து தூங்கி ஆகணும். மூணு வேளையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா கடைசி கட்டத்தில் ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் அதிகமாக நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுவீங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரிங்க, ரொம்ப பேச வேணாம், பார்த்துடலாம். இந்த மெசேஜ் நான் டெலிகிராமில் வந்து பண்ணாக்கா போட்டிருப்பேன். ஸோ லாஸ்ட் 15 days ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா 555 அப்புறம் மாதிரி பிரிச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய நோட்ஸ் படிச்சிருப்பீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. வாட் எவர், ஒரு ஃபார்ம்லா இல்லாமல் ஒரு பிளான் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கடைசி இந்த 15 நாளையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராப்பராக ரெடி ஆக முடியும். சரியா? மூணு ஃபைவாக வந்து பின்னாக பிரிச்சுக்கோங்க. மூணு ஃபைவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைன்னு சொல்லும் போது லாங்குவேஜ் மட்டும்தாங்க படிக்கணும். வாட் எவர், நீங்கள் வந்து பின்னாக்கா தமிழை செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை இங்கிலீஷை செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நாள் என்ன பண்ணுங்கன்னா லாங்குவேஜ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் 95+ இங்கே வந்து போடும்போது தான் நீங்கள் காம்படிஷனில் இருப்பீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, படித்து முடிச்சிங்களா திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு முடிச்சாச்சா பரவாயில்ல, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், அது தப்பே கிடையாது. இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் பாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிலபஸை மாற்றிட்டாங்க, பட் கிராமர் கான்செப்ட் வந்து பின்னாக்க மாறாது. தமிழும் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் அதெல்லாம் பின்னாக்கா மாற போகிறது கிடையாது. முக்கியமாக தமிழுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தே ஆகணும். ஓகே, நம்ம சேனல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 2 நாளாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க் டெஸ்ட் பற்றி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 days பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 days பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 நாள் வந்து உங்கள் நோட்ஸ், நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா பார்த்துருப்பீங்களா, உங்கள் நோட்ஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். 2 நாள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டுமே பாருங்கள், வேறு எதுவும் நீங்கள் வந்து பின்னாக பார்க்க வேணாம். ஏன்னா ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண 2 EO exam கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த எக்ஸாமில் 13-15 questions பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஈஸியாக நீங்கள் அப்படியே வந்து பின்னாக்க போட முடியும். எந்த ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் ஒரு யூடியூப் பார்க்காம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அந்த ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அங்கே இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லையா ஒரு PDF கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் குரூப்பில் போட்டு விடுற, நீங்கள் வந்து பின்னாக்க பார்த்துக்கலாம். ஓகேவா? முடிஞ்சதா? அடுத்தது GS என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆர்டரில் வந்து பின்னாக்க போங்க. ஏன்னா GS பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குங்க, நம்ம 75 கேள்விக்கு எல்லாம் வந்து பின்னாக படிச்சுக்கிட்டு இருப்போம். பாலிட்டி, INM, யூனிட் நம்பர் 8, ஜியாகிரஃபி 9, எக்கனாமி சயின்ஸ். தயவு செஞ்சு சயின்ஸை வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தமாக சேர்த்து ஒரு 15 கேள்வி எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு 15 கேள்விக்காக நீங்கள் 85 கேள்வி வந்து கோட்டை விட்டுறாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த 15 கேள்வியுமே நீங்கள் நிறைய வந்து பின்னாக படிக்கணும். இப்போ நம்மளே டெஸ்ட்டை வந்து இப்போ நான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அந்த டெஸ்ட்லாம் வந்து பாருங்கள், ஒரு சாப்டரில் ஒரு 100 கொஸ்டின்னு 200 கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதை மக்கப் பண்ணுறதுக்கே மண்டை காஞ்சி போயிடும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை நான் சயின்ஸ் வந்து எதுவுமே நான் படிக்கலை, டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கல, எதனால் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் திரும்ப சொல்கிற மந்திரம் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களால் 15 கேள்வியில் 7-8 கேள்வி வந்து இப்போ நாங்கள் போட முடியும். ஜஸ்ட் மக்கப் பண்ணிட்டு போங்க. ஒரு சில கேள்விலாம் அப்படியே தான் வந்து இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? இந்த 15 நாளுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்ண திருப்தி கிடைக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா படிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும், எல்லாமே மறந்தா மாதிரி தான் ஃபீல் ஆகும். திடீர்னு ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நானே இந்த குரூப்பில் வந்து ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் சடனாக பார்க்கும்போது ஆன்சர் உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா தப்பாக தான் அட்டன் பண்ணுவீங்க. யூடியூப்பில் எதனா மார்க் டெஸ்ட் எதனா போடுவாங்க, அந்த டெஸ்ட்டு போடும்போது எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்புற மாதிரி அர்த்தம். அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். சரியா? ப்ரிப்பரேஷனில் மட்டும் ஸ்ட்ராங்காக வந்திருக்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணவே ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் போட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கர் அகாடமியில் ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம குரூப்லேயும் லிங்க்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வெற்றியில் வந்து பின்னாக போட்டிருந்தாங்க, நானும் வந்து பின்னாக கொடுப்பேன். இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்லாம் வந்து பின்னாக்கா வரும் இல்லையா? இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க,
அதில் நான் நெகட்டிவாலாம் சொல்லலை. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக தான் வரும். ஏன் அப்படின்னா கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் பார்த்தாங்க ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த பதட்டம் போகணும், அதுக்காக எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக வர மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் அதை நினச்சி நீங்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ணிடாதீங்க, எக்ஸாமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுற டெஸ்ட் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்லேயும் மார்க் கம்மியாக வருதுன்னா எந்த ஒரு கவலையும் வந்து பிணக்க வேண்டாம். ஏன்னா இங்கே நீங்கள் அட்டன் பண்ணுற டெஸ்ட்டை விட டிஎன்பிஎஸ் டெஸ்ட் பார்த்தீங்க ஈஸியாக தாங்க வரும். இங்கே நீ கிராமரு அந்த ப்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட்டாக வந்து கேட்டு வச்சுருப்பாங்க, கிராமர் ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்டு வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி கொஷின்ஸை விட டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ மார்க் டெஸ்ட்டில் வர மார்க்ஸை வச்சு நீங்கள் டிமோட்டிவேட் ஆகவே கூடாது, ஆகவும் வேண்டாம். சரியா? ஸோ எவ்வளோ மார்க் வருதோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த 15 நாளும் இந்த மாதிரி மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். சரியா? அதான் நம்ம சேனலில் கொடுத்துருக்க சில டெஸ்ட் பிடிஎஃபும் டைம் கிடைச்சா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் வீடியோஸ் வந்து பின்னாக கொடுக்குறேன். அண்ட் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, நான் அதே வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே டெலிகிராமில் வந்து பின்னாக வருங்க, winshineias ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. சரியா? ஸோ இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது, ஏன்னா வந்து சொல்யூஷன் வேணும், இல்லை எதனா டிப்ஸ் வந்து வேணும், நோட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ நான் வந்து பின்னாக ப்ரொவைட் பண்ணுறேன், அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமை நல்லா வந்து பண்ண முடியும். பயப்படாதீங்க, தைரியமாக படிங்க. படித்த வரைக்கும் அதான் வந்து பிணக்காக வரும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதாங்க வரும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியாகணும், டார்கெட்டை முதல்ல எய்ம் பண்ணுங்கள். 200 கேள்வியில் ஒரு 150 கேள்வி இருந்து 160 வரைக்கும் நீங்கள் போட்டாலே எக்ஸாம் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ 40 கேள்வி நீங்கள் தப்பாக போட்டால் கூட எக்ஸாமை நீங்கள் வந்து கிராக் பண்ணிட முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 40 கேள்வி ஃப்ரீயாக வந்து விடலாம், ஓகேவா? நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ டார்கெட் அந்த கட் ஆஃபை வச்சுக்கோங்க. கேஸ்ட் பேஸ் பண்ணலாம் அந்த பின்னாக மாறும். பட் 150, 155, 160 சேஃப் ஜோன் மாதிரி இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 கேள்வி அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடப்போகுது, கண்டிப்பாக வந்துடப்போகுது இல்லையா? ஸோ 100 கேள்வி வந்து பின்னாக வந்தாச்சு. மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 25 கேட்க போகிறாங்க. ரீசெண்டாக கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா பாலிடி ஐஎன்எம்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 20 கேள்வி மேலே வந்து இப்போனாக வருது. ஸோ இது வரைக்கும் பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 145 அப்புற மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் கொடுத்து ஆர்டர் கொடுத்துருப்பேன், இந்த ஆர்டர் வந்து கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இந்த ஆர்டர் படி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். எல்லாத்தையும் படிக்க முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. கட் ஆஃபுக்கு எது தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டோமே சந்தோஷப்படுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும், ஓகேவா? ஐயோ என் டாபிக் நான் விட்டுட்டேன், அதை நான் விட்டுட்டேன் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. லாஸ்ட் டைமில் புதுசாக ஒரு புக்கை வாங்கியோ இல்லை ஒரு கோர்ஸ் வாங்கியோ கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கவே வேண்டாம். உங்கள் நோட்ஸை மட்டும் படிங்க, போதுமானதாக இருக்கும். சரியா? ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.